வணக்கம். இந்த நேர்காணலில் நம்முடன் அரசியல் பேச மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். மூன்று நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி நேற்றைய தினம் ஆளுநர் மாளிகையில் இரவு தங்கியிருக்கிறாரு. அங்கு தமிழக பாஜகவுடைய பல முக்கிய பிரமுகர்கள் அவரை சந்தித்து பல விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் என்ன நிலைப்பாடு, எப்படி கூட்டணி அமைக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் டிஸ்கஷனில் இருந்ததுன்னு சொல்லப்பட்டுச்சு. ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது, அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் பாஜக நான் தனியாக தடம் பதுக்கி வைக்கிறது என்னோட நோக்கம், கூட்டணி அரசியலில் போய் நீர்த்து போயிடக்கூடாது, தனித்து களம் காணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். இப்போ அதை நோக்கி தான் பாஜக நகரதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாவது கூட்டணி பற்றி என்ன நடந்துச்சு, என்ன டிஸ்கஷன் நடந்துச்சு அப்படிங்கிற செய்திகள் வழியாக இருக்குது சார். இந்த நேற்று இரவு வந்து ஆளுநர் மாளிகையில் பிரதமர் வந்து தங்கியிருந்தபோது அவரை வந்து பல்வேறு பாஜக முக்கியஸ்தர்கள் சந்தித்தாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா பல்வேறு பிரிவுகளை சேர்ந்தவங்க, விவசாய பிரிவு, இந்த மேல்நாட்டு தமிழர்கள் ஓவர்சீஸ் பிரிவு, அப்புறம் இந்த பொருளியல் பிரிவு, அப்புறம் வந்து இந்த மீடியா செல்லு, இந்த மாதிரி ஒரு மிடில் லெவலில் இருக்கிற நிர்வாகிகள் இருக்காங்கள்ல, அவங்க ஒரு 15 பேருக்கு மேலே சந்திச்சிருக்காங்க. அப்போ கூட அண்ணாமலை முக்கியமான சீனியர் தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க, கேசவ விநாயகம் போன்றவர்கள்லாம் இருந்திருக்காங்க. பட் அடிப்படையான விஷயம் என்னென்னா, அவர் பிரைம் மினிஸ்டர் வாஸ் வெரி பர்டிகுலர், பூத் லெவலில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நம்ம வந்து நம்மளுடைய கொள்கைகள் திட்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அண்ணாமலை யாத்திரையில் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறாரு, நீங்களும் கொண்டு போகிறீங்க, நம்மளும் விளம்பரங்கள்லாம் டெய்லி தமிழ் பத்திரிகைகளில் இதுவரையும் இல்லாத அளவுக்கு தமிழ் பத்திரிகைகளில் மீடியாக்கள்லாம் நம்ம விளம்பரம் பண்ணிகிட்ருக்கோம், தமிழில் விளம்பரம் பண்ணுறோம், என்னென்ன மாநில அரசுக்கு மாநிலங்களில் மத்திய அரசோட ப்ரோக்ராம் என்னன்றது நம்ம பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் பூத் லெவலில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த இடத்துல வந்து எப்படி நீங்கள் மக்கள் நமக்கு ஆதரவாக ஓட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ண போகிறீங்க, அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாட்டி நமக்கு ஓட்டு வராது, இங்கே இந்தி பேசுகிற மாநிலங்களில் நமக்கு பூத் லெவலில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம, அதனால் நமக்கு எதிரான ஓட்டை கூட கன்வெர்ட் பண்ணுறோம் நம்ம, இங்கே வந்து ஆதரவாக இருக்கிற ஓட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அங்கே நீங்கள் பலவீனமாக இருந்தீங்கன்னா நம்ம என்ன பாடுபட்டாலும் அதுக்கான உழைப்பு இது பலன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சொல்லியது மட்டும் இல்லாமல் இப்போது நீங்கள் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்ஸில் நம்ம வந்து டஃப்பாக இருக்கோம், டஃப் கொடுக்க முடியும் எதிர், அவங்க கூட்டணி பலமாக இருக்குது, இந்தியா முழுக்க இந்தியா கூட்டணி பலமாக இருக்கோ இல்லையோ தமிழ்நாட்டில் அது பலமாக இருக்குது, அதனால் இங்கே வந்து சித்தாந்த ரீதியில் திமுக எதிராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறீங்க, அதை ஆன்டி இந்து திமுக சொல்கிறீங்க, இல்லை நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம் நல்ல திட்டங்கள்றீங்க, அவங்க பல விஷயங்களை நம்ம மேலே வைக்கிறாங்க, அதனால் இது வந்து மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இருந்தாலுமே நம்ம வந்து நம்மளை பொறுத்த மட்டும் நம்ம பூத் லெவலில் நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணாட்டி நமக்கு ஒன்றும் வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அடுத்தது வந்து பாஜகவே இப்போ எவ்வளோ வளர்ந்துருக்கு, நீங்கள்லாம் வளர்ந்துருக்குன்னு சொல்கிறீங்க, இது எவ்வளோ வளர்ந்துருக்கு என்ன வளர்ந்துருக்குன்றத வந்து எங்களுக்கும் செய்திகள் வந்துட்டு தான் இருக்குது. நாங்களும் பலவிதமான அப்சர்வர்ஸை போடுறோம், இண்டிபெண்ட் ஏஜென்சிஸ் மூலமாகலாம் சர்வே பண்ணுறோம் நாங்கள். ஸோ அதனால் உங்களுடைய உண்மையான பலமும் எங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் எலெக்ஷன் சமயத்தில் தேர்தல் அறிவித்த பிறகு தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில் ஒரு தனி அணியை கட்டமைக்கணுமா, இல்லை பாஜக வந்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திமுக அனைவரையும் அரவணைத்து கொண்டு ஒரு அணியாக ஃபார்ம் பண்ணலாமா, அதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது, ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் இணைவார்களா, இணைந்தால் என்ன மாதிரியான கண்டிஷன்ஸில் இணைவாங்க, இல்லை ஓ இபிஎஸ் வரவே மாட்டாரா தனியாக தான் போவாரா, அவர் தனியாகவே போகணும்னு முடிவு பண்ணால் அவர் கைட்டு ஓடுறது நல்லாயிருக்குமா, கைட்டு விட்டால் அவர் என்ன பண்ணுவார், அவர் எவ்வளோ ஓட்டை வாங்குவார், எந்தெந்த இடத்துல ஸ்பாயில் பண்ணுவார், அவர் எங்கே மோசமான நிலையில் இருக்கார், எல்லாமே நம்ம ஸ்டடி பண்ணணும். அதுக்கு நம்ம தமிழ்நாட்டு ஆட்சி சமயம் டெல்லியில் நம்ம தமிழ்நாடு செல் வந்து அதை ஸ்டடி பண்ணிடுது, நம்ம வார் ரூமில் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது பூத் லெவலில் நீங்கள் ஆட்களை ஒரு பூத்துக்கு குறைந்தபட்சம் 25 பேர் இருக்கணும் ஒரு பூத்துக்கு, அப்படி இல்லாத பட்சத்தில் நமக்கு வெற்றி பெறுறது ரொம்ப கடினம். அதனால் எந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, உதாரணமாக வந்து நீங்கள் ராமநாதபுரம், சிவகங்கை, கன்னியாகுமரி, இல்லை தூத்துக்குடி, அப்புறம் கோயம்புத்தூர், தென் சென்னை, இந்த மாதிரி வேலூர், ஸோ இந்த மாதிரி சில தொகுதிகள், அவர் அந்த மாதிரி தொகுதிகளில் அவர் பேர் சொல்லலை, அது அந்த மாதிரி தொகுதிகள் வாய்ப்புள்ள தொகுதிகளில் பூத் லெவலில் ஸ்ட்ராங் பண்ணுங்கள், குறைந்தபட்சம் ஒரு 5 இடங்களாக நம்ம வின் பண்ணணும் அப்படின்றது அவருடைய பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அவரை பொறுத்த மட்டும் வந்து ஓப்பனாக தான் இருக்கார், மூணாவது அணி பாஜக தலைமையில் ஃபார்ம் பண்ணுறதா வேண்டாமா, அல்லது வந்து இந்த ஏடிஎம்கேவை அரவணைத்து கொண்டு ஒன்றாக ஒரு அணி ஃபார்ம் பண்ணுமா வேண்டாமா அப்படின்றதுல வந்து மேலிடம் வந்து முடிவு பண்ணணும் தக்க நேரத்தில். நீங்கள் வந்து அதிமுகவை பற்றி எந்த விதமான ரிமார்க்ஸும் பாஸ் பண்ண வேண்டாம், அவங்க எடப்பாடியே ஏதாவது பேசினா பார்த்துக்கலாம், மற்றவங்க பேசுறதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, ஜெயக்குமார் பேசுகிறதெல்லாம் நீங்கள் அலட்சியப்படுத்துங்க, ஏதாவது எடப்பாடி ஏதாவது பேசினார்னா நீங்கள் அதை பற்றி நீங்கள் மேல் எடுத்துக்கு தகவல் சொல்லுங்கள் என்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கிறது. அவர் முக்கியமான கிரக்ஸ் என்னென்னா, மத்திய அரசோட ப்ரோக்ராம் மாநிலங்களில் யார் யாருக்கு ரீச் ஆகிருக்கு, பயனாளிகள் இருக்காங்கல்ல, அந்த பயனாளிகள் லிஸ்ட்டை வச்சுட்டு நீங்கள் கவர் பண்ணுங்கள், எல்லாரையும் இண்டிவிஜுவலாக பாருங்கள், பார்த்து அதை ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுங்கன்றனா
அவங்க விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா. அப்புறம் ஆயுஷ்மான் திட்டம் இருக்குது, வீடு கட்டுற திட்டம் இருக்குது, பல திட்டங்கள், அதன் பயிர் கிராப் இன்சூரன்ஸ் இருக்குது, அதிலெல்லாம் மத்திய அரசு ஃபண்ட்ஸும் அதில் இருக்குது. அதனால் அதில் சொல்லி நீங்கள் அந்த பயனாளிகளை கவர்றதுக்கான விஷயங்கள் இறங்குங்கன்னு தான் அவர் சொல்கிற பாயிண்ட்டு. அவர் இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் சொல்கிறாங்க, அது எவ்வளோ தூரம் உண்மையும் தெரில. எடப்பாடியை பற்றி கொஞ்சம் ஒரு கோவப்பட்டு பேசினார் அப்படின்ட்டு. என்னென்னா, நம்ம அவருக்கு வந்து அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்தோம், அவரோட 4 வருஷம் ஆட்சியில் அவருக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் நம்ம பண்ணலை, நம்ம நினச்சிருந்தா அந்த ஆட்சியை கூட கவுத்துருக்கலாம், பல்வேறு விதங்களில் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் ஒழுங்கு ஆட்சி நடத்துறதுக்கான உதவிகள் செஞ்சோம், அவரை வந்து என்டிஏ கூட்டத்தில் கூப்பிட்டு என் பக்கத்துலேயே உட்கார வச்சு அவரை ஹானர் பண்ணினேன். ஆனால் இன்றைக்கி வந்து அவர் வந்து பிரிஞ்சு போய் இருக்கார், அவர் பிரிஞ்சு போயிட்டு தனியாகவே போகிறேன்றாரு. அவர் தனியாக போகிறத பற்றி நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது, அவர் நம்ம கூட சேர்றதா சேர வேணுன்றதை அவர் டிசிஷன் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் என்னை வரவேற்கிற ஒரு கர்த்தசியை கூட இறந்துட்டார். என்னை வரவேற்கிறதுக்கு அல்லது வழிநடத்துறதுக்கு எதிர்கட்சி தலைவருக்கு புரோட்டோகால் படி அனுமதி உண்டு, ஆனால் வந்து ஒரு நார்மல் கர்த்தசி கார்டியலான ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கு கூட தயாராக இல்லை, வரவேற்கிறதுக்கு கூட அவர் வரலை அப்படின்ற மாதிரி ரிசீவ் பண்ணுறது கூட அவர் நான் பார்க்கலையே அப்படின்ற மாதிரியான ஒரு ரிமார்க்ஸ் வந்து சொன்னதாக சொல்கிறாங்க. அது உண்மையாக கூட இருக்கலாம், ஏன்னா அவர் போனார்னா உடனே இதை வச்சு இன்னும் பிரச்சாரம் அவருக்கு எதிரான பிரச்சாரம் பாஜகவும் அதிமுகவும் கூட்டம். ஒரு பிரதமர் வந்து இப்போ உதாரணமாக பிரதமரை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வெள்ள நிவாரணம் கொடுக்கல, எடப்பாடி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு மனு கொடுக்கலாம் இல்லை தமிழ்நாட்டுக்கு 21,000 கூட கேட்டிருக்காங்க. அவர் விமர்சனம் கொடுக்கல, அதான் அவர் விமர்சனம் காங்கிரஸோ பாஜகவோ யார் மத்தியில் வந்தாலும் மாநில வந்து தமிழ்நாட்டு மக்கள் நலன்களுக்காக நீங்க பிரதமரை சந்திக்கலாம்ல. அவரை ஒரு கேள்வி கேட்டாங்க எடப்பாடியை, நீங்க பிரதமரை சந்திச்சு வலியுறுத்துவீங்களே வாய்ப்பு கிடைச்சா பண்ணுவேன். அப்போ பிரதமர் சென்னைக்கே வந்துட்ற போது எதிர்கட்சி தலைவர் முறையில் ஒரு மனு கொடுக்கலாம்ல, இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு வெள்ள நிவாரணம் நீங்கள் கொடுக்கணும்னு கொடுக்கலாம், கொடுத்தா அது வந்து நான் அதுக்காக தான் சந்திச்சேன் நீங்கள் சொல்லலாம் இல்லையா, மக்கள் என்ன பேசலாம். ஸோ அந்த வாய்ப்பையும் எடப்பாடி இழந்துட்டார். அதனால் வந்து எடப்பாடி இருக்காரா இல்லையான்றதை பற்றி பாஜக மேலிடம் பெருசாக கவலைப்படலை, ஏன்னா எடப்பாடியை எப்படி வழி கொண்டோம்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ஏன்னும் இதை விட பெரிய பெரிய ஆசாமிகளெல்லாம் அவங்க வந்து வழி கொண்டாங்க அவங்க. அதனால் எடப்பாடி ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவர்கள் நினைத்தால் இவர் தனியாக போட்டும் தனியாக போய் இவர் வந்து தோற்று போட்டோம் தோற்று போய் இவர் தலைமையில் இவர் தலைமையே கேள்விக்குறியாகிட்டோம்னு விட்டாங்கன்னா அது வேற விஷயம். இல்லை இவர் அனைத்து அதிமுகவினரும் ஒன்றா இருந்தா, சப்போஸ் உதாரணமாக தெற்கு பகுதியில் வச்சுக்கோங்களேன், அங்கே எடப்பாடி இல்லை வச்சுக்கோங்க, அங்கே ஓபிஎஸும் தினகரனும் கூட இருக்காங்க வச்சுக்கோங்க, அப்போ அங்கே வந்து தலித்தோட ஓட்டுகள் வந்து கொஞ்சம் வர்றது கொஞ்சம் பாஜகவுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே நீங்கள் பாமகவோட இருக்கீங்க வச்சுக்கோங்க, பாமக மன்னியர்கள் ஓட்டு மன்னியர்கள் அல்லாதோர் ஓட்டு பட்டியலினத்தோர் ஓட்டு வர்றது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் கொங்குமண்டலத்தில் வச்சுக்கோங்க, அங்கே வந்து கவுண்டர்கள் ஓட்டு பிரியறது மட்டும் இல்லாமல் அருந்ததியர்கள் ஓட்டும் உங்களுக்கு வராது, ரெண்டு பேருக்குமே போகாது, அது திமுக அன்னைக்கு போகும். அது பிரியறது மட்டும் இல்லாமல் அருந்ததியர்கள் இருப்பாக்கா திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க, கொஞ்சம் சீமானுக்கும் இப்போ போட மாட்டாங்க, ஏன்னா ஒரு ரிமார்க்ஸ் பாஸ் பண்ணிட்டாரு அதனால் போட மாட்டாங்க. ஸோ திமுகவுக்கு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த விஷயத்தெல்லாம் ஆராயிறாங்க அவங்க. ஆராய்ஞ்சி எலெக்ஷன் கூட்டணின்றது வந்து எவ்வளோ பெரிய ஒரு எதிராக நிலைப்பாடு இருந்தால் கூட தேர்தல் சமயத்தில் ஒரு உடன்பாடு காரணத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது, அதனால் நம்ம அதை ஒதுக்கி வைக்க வேண்டாம். ஸோ இப்போ எடப்பாடி இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு, தேர்தல் அறிவித்த வரை என்ன மாதிரியான டெவலப் நடக்குதுன்னு பார்க்கலாம். நாங்கள் டெல்லியில் இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கூட்டணியை பற்றி கவலைப்படாதீங்க, ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி அமைக்கணுன்றது தான் நம்ம முயற்சி, அதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் இறங்குவோம் அப்படின்றது தான் பிரதமர் வந்து சொல்லிட்டு போன ஒரு விஷயமா எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்றாவது அணை அப்படிங்கிறது கொஞ்சம் சர்ச்சை நிறைந்த அல்லது சஸ்பென்ஸ் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுக்கிறாருன்ற தெரியல. ஏற்கனவே என்டிஏவாக இருக்கும்போது அவங்க கூட்டணியில் இருந்த தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகளாக இருந்தாலும் சரி, அவங்கள ஒரு பகுதியில் கட்சிகள், அந்த கட்சிகள் எல்லாமே இப்போ கூட அவங்களோட ஸ்டாண்டை கூட அறிவிக்கிறதுல ரொம்ப ஒரு குழப்பமாக இருக்காங்க. அதாவது அதிமுக நிலைப்பாடு எடுக்கிறதா அல்லது பாஜக நிலைப்பாடு எடுக்கிறதா அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு ஊசலாட்டமாக இருக்க மாதிரி பார்க்குறோம். ஏற்கனவே அண்ணாமலை சொல்லிட்டு இருந்தார், நான் வந்து தனித்து பாஜகவை தமிழ்நாட்டில் கால் பதிவு வைப்பேன், அதான் என்னோட நோக்கம்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ அண்ணாமலை சொல்கிறத நோக்கி தான் நகராங்களா பாஜக. அப்போ இந்த கூட்டணி கட்சிகள், அதாவது என்டிஏல இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகளோட நிலைப்பாடலாம் என்ன, அவங்கள எப்படி யார் அடாப்ட் பண்ணுவோம் அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்குல்ல. இல்லை இந்த கட்சிகளுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த கட்சிகள் இருக்கிற தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இரு கட்சிகளும் பிரிந்திருப்பது என்பது டெம்பரரியான ஒரு விஷயம் தாங்க, இது வந்து தேர்தல் சமயத்தில் கூட்டணி வந்துடும், அது அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், யார் சைடும் எடுக்காத இருக்கோம் அப்படின்றாங்க. அப்போ ஆனால் அப்படி வரலே வச்சுக்கோங்க, வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னா அந்த கூட்டணி கட்சிகளில் இருக்கிறவங்கலாம் பேசுகிறாங்க. அது நீங்கள் அதே அதிமுகலேயே பார்த்தீங்கன்னா ஜெயக்குமாரோ இல்லை முனுசாமியோ பேசுகிற அளவுக்கு வேலுமணியோ தங்கமணியோ பேச மாட்டாங்க, கீப்பிங் சைலண்ட். ஆனால் வந்து அவங்க இதை பற்றியும் கண்டுக்கிறது இல்லை, ஏன்னா அவங்க வந்து பாஜக மைண்டடாக இருக்காங்க, பாஜக மைண்ட் செட் இல்லாதவங்க சில பேர் இருக்காங்க. எடப்பாடி வந்து இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஊசல் அடிந்து இருக்காரு, அதனால தான் ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு மாதிரி அமைதி காக்கிறார். பல சமயத்தில் அவரால் என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. அவருக்கு ஒரு பக்கம் ஒரு கையை ஒருத்தர் வேலுமணி தங்கமணி இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஜெயக்குமாரும் கே பி முனுசாமியும் ஒரு கையை இழுக்கிறாங்க,
ரெண்டு கையும் ரெண்டு பேர் இருக்கும்போது அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத உட்காந்துருக்கார் அவர். சரி, இப்போ நீங்கள் குறிப்பிட்ட இந்த ரெண்டு அணியும் குறிப்பிட்டதான் எனக்கு ஒரு கேள்வி. தமிழக பாஜக அண்ணாமலை வந்து குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ரொம்ப டேமேஜ் பண்ணார் அப்படிங்கிறத பார்த்தோம். அவங்களோட ஐக்கான்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணாருங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இப்போ அண்ணாமலை அட்டாக் பண்ணுறது, தமிழக பாஜக அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறது, எடப்பாடி பழனிசாமினு ஒரு பக்கம் அணியாக இருக்கக்கூடிய கேபி முனுசாமி ஜெயக்குமார் போன்றவங்க ஓப்பனாகவே செய்கிறாங்க. தான் தோன்றித்தனமான தலைவர்லாம் சொல்லி அவர் ரொம்ப இதாக பேசுகிறாங்க. எல்லாம் நீங்களாம் முதல்வர் ஆகிறவங்கலாம் வந்து இலவு காத்த கிளிக்காது அப்படின்லாம் ரொம்ப ஓப்பனாக விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்பி வல்லவனி டீம் வந்து கொஞ்சம் சைலண்டாக இருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ பாஸ்கர் இவங்கெல்லாம் அமைதியாக சைலண்டாக இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த அட்டாக் பண்ணுறாங்க இருக்குல்ல பாஜக அட்டாக் பண்ணுறதுங்கிறது, அந்த கட்சி தலைவர்கள் அதாவது ஜெயக்குமார் கேபி முனுசாமியோட தனிப்பட்ட இன்வால்மெண்ட்ல பண்றாங்களா அல்லது தலைமை சொல்லி தான் செய்யறாங்களா அப்படிங்கிற கேள்வி. அவங்க வந்து ஒரு குரூப் இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டே இருக்கட்டும், இன்னொரு குரூப் சைலண்டா இருக்கும். ஓகே, எது நமக்கு வாய்ப்பு வருதோ அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ 2019 முடிஞ்ச பிறகு தம்பித்துறையே சொன்னாரு, எதுக்கு நாங்க பாஜகவை தோல்வி தூக்கி சுமக்கணும்னாரு. கேபி முனுசாமின்னு சொன்னாரு, அன்வர் ராஜா சொன்னாரு, சிபி சண்முகம் சொன்னாரு. அப்புறம் தானே 2021 கூட்டணிக்கு போனீங்க நீங்க. அது பிரதமர் சொல்ற ஒரு விஷயம் கரெக்ட். 4 வருட காலம் அவங்க ஆட்சி பண்ணாங்க. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கோஆப்ரேட் நம்ம கம்ப்ளீட்டாக கோஆப்ரேட் பண்ணோம். அவங்களும் நமக்கு பலவிதமான மசோதாக்கள்லாம் வேளாண் சட்டம் உட்பட எல்லாம் ஆதரிச்சாங்க. சிஏ உட்பட 370 ஆதரிச்சாங்க. பட் நம்ம அந்தளவுக்கு வந்து அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு மதிப்பு கொடுத்து வச்சிருந்த போது, இப்போ திடீர்னு பிரிய வேண்டிய அவசியம் என்ன, லோக்கலில் ஏதாவது கோவரனா கூட எங்கள் கூட போய் சரி பண்ணிக்கலாமே அப்படின்றதான் அவங்க சொன்ன பாயிண்ட், அவர் சொல்கிற பாயிண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. இருந்தாலுமே வந்து இந்த ரெண்டு குரூப் இப்படி இருக்கிறதுனால எடப்பாடிக்கே ஒரு டிசிஷன் எடுக்க முடியல ஆக்சுவலாக அவருக்கு வந்து. ஏன்னா நீங்கள் வந்து தனியாக போய் நின்னீங்கன்னா உங்கள் தலைமைக்கு ஆபத்தோடு நீங்கள் பல இடங்களில் வின் பண்ணவே மாட்டீங்க, 3வது 4வது இடத்துக்கு போயிடுவீங்க. நீங்கள் சீமான் வேறு அங்கே இருக்கிறாங்க, சீமான் வேறு ஒரு கணிசமான ஓட்டு எடுப்பார். அதனால் நீ உங்கள் தலைமைக்கே ஆபத்து வர விஷயத்தை நீங்கள் எடுக்கணும். பாஜகவுக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. அவரை எதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக நிற்கணும்? நீங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக நின்னீங்கன்னா திமுகவுக்கு 40-40 ஸ்வீப் ஆகிடுவார் ஆக்சுவலாக. சீமான் வேறு ஓட்டை பிரிப்பார். ஸோ இப்படி இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒன்று சேர்ந்து இருந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 5 தொகுதிகளில் வந்து வெற்றிக்கான முயற்சிகள் இறங்கலான்றது இந்த வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் சொல்வது, பாஜகலேயே நிறைய பேர் சொல்வது. அதில் இங்கே வந்து ஏடிஎம்கேயில் வந்து இப்போது அவங்க எதுக்காக பிரிஞ்சிருக்காங்கன்னே தெரியல. அண்ணாமலை மேலே கோவமா இல்லை மோடி மேலே கோவமா? மத்திய பாஜகவே இவங்க விமர்சிக்கிறதே கிடையாது. நீங்கள் பார்க்கலாம், இப்போ திருவள்ளூருக்கு காவியோட பூசிட்டாங்க, காவியை பூசியிருக்காங்க. எடப்பாடி கண்டிப்பாரா? இதுவரையும் கண்டிச்சாரா? அமைதியாக தான் இருக்கு. கண்டிக்க மாட்டார், அமைதியாக தான் இருப்பார். இப்போ பில்கிஸ் பாலன் விஷயத்திலே குஜராத் கவர்மெண்ட், குஜராத் பிஜேபி கவர்மெண்ட் சொல்ல, குஜராத் கவர்மெண்ட் தான் அறிக்கை விட்டார். பிஜேபி இந்த வார்த்தையை பயன்படுத்தலை. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து மத்திய பாஜகவை பொறுத்த மட்டும் எடப்பாடி தெளிவாக இருக்கார், அவங்கள பகச்சிக்கூடாது எந்த இடத்துலையும். இங்கே லோக்கலில் வேணால் நம்ம என்ன வேணால் விளையாடிக்கலாம், மத்திய பாஜகவை பாய்ச்சிருந்தால் நமக்கு புலனாய்வு ஏஜென்சிகள் பாயும், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்து சேரும் அப்படின்னு அவங்க தெளிவாக இருக்காங்க. அப்படி தெளிவாக இருக்கிறதுனால மத்திய பாஜக என்ன நினைக்குது, இவங்களை எந்த நேரத்தில் வேணால் வழி கொண்டுடலாம். பிரிஞ்சிருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருக்குமே லாபம் இல்லை, அதுதான் அடிப்படையான விஷயம். நான் பிரிஞ்சிருக்கிறதுனால ஒரு லாபம் கிடைச்சிருக்குன்னு சொல்லப்படுது. என்னன்னா அப்படின்னா, இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான தமிழ்நாடு கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக்கு அவருக்கு ஒரு சின்ன அதிருப்தி இருக்குது. குறிப்பாக வந்து பாமக உள்ள வரதுக்கு ஒரு இன்வால்மெண்ட் காட்டுறாங்க. அதன் காரணமாக விசிக்கு அந்த அப்போ பாமக உள்ள வந்தால் நாங்கள் அதை ஆட்டோமேட்டிக்காக அங்கே வெளியே போயிடுவோம்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அதை நம்ம கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சில ஒரு மூவ் பண்ணுறதா ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கு, அதை எப்படி பார்க்கலாம் சார்? இல்லை, பாஜக பாமக வந்து திமுக கதவை தட்டி ஓஞ்சிட்டாங்க. ஓகே, முடிஞ்சு போச்சு, முடிஞ்சிருச்சுங்களா? முற்றுப்புள்ளி ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அது முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஓகே, ஸ்டாலின் ரொம்ப தெளிவாக என்ன நினைக்கிறார், இது 19 வெற்றி பெற ஒரு கூட்டணி, இதில் எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் நம்ம பண்ண வேண்டாம் எக்ஸப்ட் கமலஹாசன். கமலஹாசன் பொறுத்த மட்டும் அவருக்கு மாநிலங்களவை கொடுத்துடலாம், அவருக்கு எம்பி ராஜ்யசபா சீட்டு, அவர் வந்து பிரச்சாரம் பண்ணணும், அவருக்கு சீட் கிடையாது, ராஜ்யசபா தான் அவருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள். கமலுக்கு ராஜ்யசபா கொடுக்கணுன்ற ஒரு முடிவில் அவங்க இருக்காங்க ஆக்சுவலாக, யார் திமுக இருக்காங்க. ஆனால் கமல் என்ன சொல்கிறார், எனக்கு சவுத் சென்னை அல்லது இது கொடு, நான் எலெக்ஷன்லேயும் நிற்கிறேன்றார். ஏன்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க, உங்களுக்கு நான் ராஜ்யசபாவை கொடுத்துட்றோம், நீங்கள் பிரச்சாரம் மட்டும் எஃபெக்டிவாக பண்ணுங்க அப்படின்றதான் அவங்க சொல்கிற ஒரு பாயிண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. அதனால் வந்து இந்த இப்போ போயிட்டு இருக்கிற இந்த டெம்பரரியாக போயிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் ஒரு ஒரு டெஃபினட்டான ஒரு ஷேப்புக்கு வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் இந்த கேபி முனுசாமியோ ஜெயக்குமாரோ என்ன பேசினாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு பேருக்குமே ஒரு பயனில்லாத ஒரு விஷயம் பிளவுன்றது. 24 வந்து இவருக்கான எலெக்ஷன் இல்லை, எடப்பாடிக்கான எலெக்ஷன் கிடையாது, அது பாஜகவுக்கான எலெக்ஷன். எடப்பாடிக்கான எலெக்ஷன் 26 தான். அதனால் அப்போ வந்து அதுக்குள்ளே வந்து 24 நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் தான் 26 நீங்கள் உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க சிஎம் கேண்டிடேட்டுக்கு. அதனால் நீங்கள் வந்து இந்த சமயத்தில் இவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலைன்னா உங்களை அவங்க 26 அப்புறம் உங்களை கவுத்து விட்ருவாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்க நிலைமை இன்னும் மோசமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புலனாய்வு ஏஜென்சிகள் மூலமாக. அதனால் அதிமுகவில் இருக்கிற எடப்பாடிக்கு வேண்டிய பாஜகவுக்கும் வேண்டியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்த எலெக்ஷன் இவங்களோட போயிடலாம், நம்ம 24 அப்புறம் நம்ம தேர்தல் 26 தான், நம்ம வந்து இவங்களோட போனால் தான் மோடி பிரதமர்னு ஒரு ஆளை ப்ரொஜெக்ட் பண்ணி ஓட்டு வாங்க முடியும், அதுக்கு எவ்வளோ ஆதரவு இருக்கோ இல்லையோ நமக்கு தெரிஞ்சிடும்.
நமக்கு எந்த விதமான பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே இல்லாமல் விரும்பினேன் ஸ்டாலினை எடுத்து பிரச்சாரம் பண்ணி இந்த எலெக்ஷனில் ஓட்டு வாங்குறது ஒரு பொருந்தாத ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு எடப்பாடிக்கும் வந்து வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. நம்ம அனுசரித்து போகிறது பெட்டரு. ஏன்னா திமுக மாதிரி நம்ம தனியாக போயிட்டு நம்ம ரொம்ப மோசமாக தோத்தா திமுகவும் இங்கே பழிவாங்க ஆரம்பிச்சிருவாங்க. 24 அப்புறம் ஆட்சியில் இருப்பாங்க. ஆனால் அவங்களும் பல பழிவாங்க ஆரம்பிச்சிருவாங்க. சென்டரும் பழிவாங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த நிலைமை நமக்கு தேவையில்லை. 24 வரையும் இவங்களோட போயிடலாம். 24 அப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு செக்ஷன் வந்து ஏடிஎம்கேல எடப்பாடிக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இதனால் எந்த அட்வைஸ் எடுப்படும்? மத்திய பாஜக என்ன மாதிரியான மூவ் பண்ண போகிறாங்க அடுத்தது? நாங்கள் கூட்டணியை பார்த்துக்கிறோன்னு சொன்னாங்களே, அது எந்த அளவுக்கு போகிறது? அதெல்லாம் இனிமேல் தான் பொறுத்திருந்து பார்க்கணும். பட் பலவிதமான ஒரு சடன் டெவலப்மெண்ட்ஸ்லாம் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் காத்துட்ருக்கு. ஆக்சுவலாக சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரைக்கும் ரெண்டே ஆப்ஷன்ஸ் தான். ஒன்று, இப்போ போகிற மாதிரி இதே பேட்டர்னில் போகிறது, அதாவது நாங்கள் மூடுறதானி, நாங்கள் யாரோடையும் கூட்டணி இல்லை அப்படின்னு பயணிக்கிறது ஒன்று. அல்லது இன்னொன்று, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இந்தியா கூட்டணியில் எந்த சலனமும் கிடையாது. ஆக்சுவலாக அது வந்து பாமக க்ளோஸ் பண்ணிட்டாங்க டோரை. மற்றவங்களுக்குலாம் லாஸ்ட் டைம் என்ன கொடுத்தாங்களோ அதை கொடுக்க போகிறாங்க. அது எதுவும் சேஞ்ச் எல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் இந்தியா முழுக்க இந்தியா கூட்டணி பிரச்சனை இருந்தாலும் தமிழ்நாட்டில் அது ஸ்ட்ராங்காக இருக்கிறது உண்மை. அதனால் வந்து இந்த சிறுபான்மையானும் வந்து எடப்பாடியை முழுசாக நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து மத்திய பாஜக தீவிரமாக எதிர்க்காதவரையும் சிறுபான்மையை நம்பி ஓட்டு போட மாட்டாங்க. ஒன்று ரெண்டு சின்ன சின்ன கட்சிகள் வேணால் ஏதோ ஒரு சபலத்துக்காக வரலாமே தவிர மற்றபடி ஒரு முக்கியமான முஸ்லீம் இயக்கங்கள்லாம் ஒரு பக்கம் வராது. இந்தியா கூட்டணியிலேருந்து யாரும் வரத்துக்கான வாய்ப்புகளும் கிடையாது. அதனால் எந்த விதத்திலும் பயனில்லாத ஒரு சூழலில், ஒரு நமக்கு சூழல் வந்து ஃபேவரபுளாக இல்லாத போது எதுக்காக தனியாக போகணுன்றதான் அதிமுகவில் இருக்கிற பாஜக ஆதரவாளர்கள் சொல்கிற ஒரு பேச்சாக இருக்குது. ஓகே சார், இப்போ இந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்பொழுது ரெண்டு கேள்வி, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரைக்கும் ரெண்டு கேள்வி நமக்கு வருது. ஒன்று, அவர் இப்போ போகிற பேட்டர்ன், அதாவது யாருடையும் கூட்டணி இல்லை மூன்றதான் அப்படிங்கிற அந்த பேட்டர்னை அவர் தொடர்ச்சியாக அப்படியே எலெக்ஷன் வரையும் கண்டினியூ பண்ணுறது ஒன்று, அல்லது பாஜகோட போய் இணையிறதுங்கிறது ஒன்று. இப்போ என்னன்னா, அவர் இதே பட்டனில் போச்சு அப்படின்னா இதே பட்டனில் போனோம் அப்படிங்கிறது தான் கூட்டணி விட்டு பிரிஞ்சே வந்தாங்க. அப்போ இப்படி தான் பயணிச்சாகணும். இது பயணிச்சா அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்தது நடக்குமான்ற ஒரு கேள்வி. ஏன்னா சில விஷயங்களுக்கு அசம்ஷன் பண்ணி தான் இப்படி ஒரு முடிவு வந்திருப்பாங்க. அது அவங்களுக்கு நடக்குமா? அதாவது இந்திய கூட்டணியை உடைக்க முடியுமா, அல்லது வேறு ஏதாவது சிறுபான்மை வாக்கில் வாங்க முடியுமாங்கிறது அவங்க எதிர்பார்ப்பு. இது நடக்குமான்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னா, பாஜகவோட இணையிறது அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றது. அது இணைஞ்சிட்டாங்கன்னா ஏற்கனவே ஒரு அறிவிச்சிட்டார்ல, இது தொண்டர்களோட உணர்வை நான் பிரதிபலிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு அப்படி அவங்களோட போனால் அது கட்சியிலிருந்து ஒட்டுமொத்த தொண்டர்களுமே எடப்பாடிக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு இருக்குமே, அது எப்படி? அதில் வந்து இவர் வந்து இந்தியா கூட்டணியை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, சிறுபான்மையோட வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. ஏன்னா இவர் மத்திய பாஜகவை ஸ்ட்ராங்காக எதிர்க்க மாட்டேங்கிறாரு. அதனால் வந்து இப்போது ராமர் கோவில் விஷயத்திலே வழவழா குழவழ தானே பேசிகிட்ருக்காரு. அதெல்லாம் வந்து முஸ்லீம் இயக்கங்கள்லாம் யாரும் நம்பி இவரை ஓட்டு போட மாட்டாங்க. முஸ்லீம்களை நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டால் அவர் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கார் சார், எஸ்டிபிஐயால் கேட்டாலே சொல்கிறான். அதெல்லாம் சும்மா போயிட்டுருக்கோம் சார், நாங்கள் கடைசி நேரத்தில் வந்து எடப்பாடியோடு இருப்போம்னு சொல்ல முடியாது அப்படின்ற எஸ்டிபிஐ சொல்கிறாங்க. எஸ்டிபிஐலே சொல்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து மத்திய பாஜகவை எதிர்க்கவே மாட்டேன்றாரு. மோடி வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன்றாரு. மோடி வர வேண்டாம்னு இவர் சொல்லுவாரா எடப்பாடி? சொன்னால் முஸ்லீம்கள் யோசிப்பாங்க. அடுத்த இப்போ எலெக்ஷனில் நாங்கள் ஸ்டேட் சபையில் தான் பார்ப்போம், சென்ட்ரலை பற்றி பார்க்க மாட்டோம்னா இங்கே முக்கியமான விஷயமே மோடி வரணுமா வேண்டாமான்றதான் பிரச்சனையை. அதை விட்டுட்டு நீங்கள் எல்லாம் நீங்கள் போய் எல்லாம் முக்கியமான விளையாட்டு விளையாடிட்டு இருக்கும்போது நீங்கள் ஓரத்தில் போய் கோலி விளையாடிந்தீங்கன்னு அர்த்தம். அதை யார் கவனிப்பாங்க? எங்கள் ஐபிஎல் மேட்ச் நடந்து இருக்கும்போது நீங்கள் ஓரத்தில் கோலி விளையாடிந்தீங்கன்னா ஐபிஎல்லை கவனிப்பாரா, கோலியை கவனிப்பாரா, கோலி விளையாடுறத கவனிப்பாரா? அந்த மாதிரி எடப்பாடியோட செயல் அப்படி தானே இருக்குது. அதனால் அவங்க என்னென்னா வந்து அதே மாதிரி சிறுபான்மையோரையும் நீங்கள் ஏமாற்ற முடியாது. இந்தியா கூட்டணியிலிருந்தும் பிளவு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, இதுவரையும் இல்லை, இனிமேல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா அது வெற்றி கூட்டணியாக இருக்குது. அது வெற்றி கூட்டணி பல வெற்றிகளை வந்து தாண்டி வந்திருக்கு. அதனால் இந்த வாட்டி அது பிரியறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. திமுக ஆட்சி மேலே பல அதிருப்திகள்லாம் இருக்குது. அது வந்து ஓட்டு குறையும். அது ரொம்ப அளவுக்கு ஓட்டு வெற்றியை பாதிக்கிற அளவு ஓட்டு குறையாது. குறையும் ஓட்டால் வெற்றியை பாதிக்கிற அளவு குறையாது. ரெண்டாவது வந்து இவங்க பாஜகவோட சேர்ந்துட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, நம்ம வந்து தொண்டர்கள் விரும்பினாங்க பாஜகவோட போகக்கூடாதுன்னு. அது நம்ம சேர்ந்தால் தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க? அது கிடையாது. 2019 தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க? பாஜகவோட போக வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அவங்க அப்படி விரும்பி கூட நீங்கள் பாஜகவோட தான் தொடர்ந்து இருந்தீங்க. அதனால ஆனால் அது வெளியில் எதுவும் சொல்லப்படலை. ஆனால் நீங்கள் ஓப்பனாக சொல்லிட்டாருல்ல, அதெல்லாம் கட்சிக்காரன் கட்சி தலைவர்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கட்சி கூட்டத்திலையும் பாஜக வேண்டாம் தான் மாவட்ட செயலாளர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை மீறி தான் நீங்கள் வச்சிங்க. இந்த வாட்டி என்ன சொல்லுவாங்க? நமக்கு ஒரு பிஎம் கேண்டிடேட் வேணும், இல்லை நம்ம வந்து சென்டரை வந்து நம்ம பகசீர் அரசியல் பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு மோடி வந்துட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், இங்கே டிஎம்கேவும் பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் இந்த எலெக்ஷன் நம்ம அனுசரிச்சுன்னு போகலாம். 24 அப்புறம் நிலைமையை பொறுத்து நம்ம 26 நோக்கி காய்களை நகர்த்தலான்றதான். தோத்துட்டா வந்து கட்சியில் இருக்கிறவனே எடப்பாடியை வந்து உங்களை உங்கள் தலைமையில் மறுபடியும் தோத்துட்டோம், கட்சி ஒன்றுபடணும்னு ஒரு குரல் எழும், அப்போ உங்கள் ஒற்றைத்தலைமையும் அடி வாங்கும், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால இது ஒரு யோசனையிலே போயிட்டுருக்கு. டெலிபரேஷன் வந்து இப்போது ஏடிஎம்கேலையும் நடந்துட்டுருக்கு, உள்ள பாஜக மேலிடத்துலையும் நடந்துட்டுருக்கு, தமிழ்நாடு பாஜகலையும் நடந்துட்டுருக்கு, கூட்டணி கட்சிகளும் இதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. எப்படி இந்த திமுகவுக்கு எதிரான ஓட்டுக்களை ஒன்றுபடுத்துறது? அது அந்த பாயிண்டில் தான் இந்த ஒர்க்கே நடக்குது. ஆக்சுவலாக
திமுகவுக்கு எதிரான ஓட்டுக்களை ஒன்றுபடுத்துவது எப்படி அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது அந்த முயற்சி எந்த அளவுக்கு பலனளிக்கும் என்பது தேர்தல் அனௌன்ஸ் பண்ண பிறகு தெரியும். நமக்கு பிறகுதான் தெரியும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கீங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் எப்படி அவங்களோட அரசியல் நகர்வு இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமான உங்களுக்கு கருத்துக்கள் வழங்கியிருக்கீங்க. மிக நன்றி.